ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ வெளியிட எந்த அளவுக்கு மெனக்கட்டுறோன்னு வெளிக்காட்ட தான் இந்த சின்ன வீடியோ பதிவு. இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, டைலாக் சொல்லி கொடுக்கறதுலேருந்து, எடிட் பண்ணுறது எல்லாமே நான் ஒருத்தி தான். எந்த அளவுக்கு மெனக்கட்டுறேன் நீங்களும் பாருங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் நானும் சொதப்பியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் சாப்பிட்ட சாப்பிட்டோமா நாக்கு செத்து போச்சு. என்னப்பா சொல்லுங்கத்த? வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டோமா நாக்கு செத்து போச்சு. என்னம்மா நீ புதுசா செஞ்சு வச்சிருக்க? வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டுமா நாக்கு செத்து போச்சு. என்னம்மா இப்ப கத்து வச்சிருக்க? என்னம்மா அத்தை, இங்க பாத்தீங்களா அத்தை, வீடியோ எடுக்க கத்து வச்சிருக்கத்த, ஸ்டேட்டஸ் போட கத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சிரிங்க சிரிங்க, செல்ஃபி எடுக்க கத்து வச்சிருக்கேன் அத்தை, பாத்தீங்களா? இது உங்களோட டயலாக் அத்தை. இங்க பாத்தீங்களா அத்தை, வீடியோ எல்லாம் எடுக்க கத்து வச்சிருக்கேன் அத்தை. இங்க பாருங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட கத்து வச்சிருக்கேன் அத்தை. அடே கொஞ்சம் சிரிங்க அத்தை, பாத்தீங்களா? செல்ஃபி எல்லாம் எடுக்க கத்து வச்சிருக்கேன். ஆமா, சமையல பத்தி கேட்டா நீ செல்ஃபி எடுத்து வச்சிருக்க சொல்றீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமராவே ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன காரணம் எனக்கு தெரியல. ரெண்டாவது டயலாக்கும் சொதப்பிட்டோம், அதனால திரும்பவும் எடுக்க வேண்டியதாக. ஸ்டேட்டஸ்லாம் போட கற்று வச்சிருக்கேன் அத்தை, அப்படியே கொஞ்சம் சிரிங்க. செல்ஃபிலாம் எனக்கு கற்று வச்சிருக்கேன் அத்தை. என்னம்மா நான் போச்சு நான் சொல்ல முட்டா போச்சா அத்தை? அத்தை இங்கே பாருங்க அத்தை, வீடியோலாம் எடுக்க கற்று வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைக்க கற்றுருக்கேன். நானே தப்பாக போயிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா? நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு வெளிக்காட்ட இது ஒரு சின்ன பதிவு தான். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.